ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்மிரல் வ்ளாக்ஸ். இந்த சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா RX135 மைலேஜ் ஸ்பீட் தான் பார்க்க போகிறோம். பைக் டேங்க் வந்து இப்போ ஃபுல் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் சிந்தாமல் சிதறாமல் வீட்டில் அப்படியே இப்போ நம்ம அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14114 இருக்குது. அப்ரோக்ஸிமேட்டாக 14115 வச்சுக்கலாம். ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் சைடில் அப்படியே அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். பைக்கோட க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60-70 பண்ணலான்றேன். ஏன்னா வந்து அதுக்கு மேலே போனாலே இந்த பைக் வந்து வைப்ரேஷன் ஹெவியாக இருக்கும். ஹெவினா அப்புறம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நான் 60-70 பண்ணலான்றேன். அதே பொறுமையாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் மேபி ஒரு 15 or 20 கிட்ட கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன். அப்புறம் ஒன் மந்திங் பார்த்தீங்கன்னா நான் 60-70 தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆவரேஜாக. ஸோ மைலேஜ் எப்படி கிடைக்கும்னா கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஹைவேல போகிறதுனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ கைஸ், ரீசெண்டாக தான் நான் இப்போ வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இல் கரெக்ட் இட். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 33 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 33.6 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ வரும் தெரியவில்லை. ஸோ கைஸ், இப்போ வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர்ஸ் ஓடிதோம். இப்போ தான் எனக்கு லைட்டாக பெட்ரோல் அடைக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன். எங்கே எவ்வளோ தூரம் போயிட்டு அதுவே ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே நிப்பாட்டி உங்களுக்கு மறுபடியும் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஃபுல் இதுவில் இருக்குது. அவ்வளோதாங்க ஐஸ். அவ்வளோதான் கைஸ், ஆஃப் ஆகிடுச்சு. அதுவே எங்கே போய் ஸ்டாப் ஆகுதோ அப்படியே ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு இங்கே சைடில் அப்படியே போடுறேன், பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்கே சைட்லேயும் போடுறேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் காசு பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 114.9 இருந்துச்சு, இப்போ 159.4 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு.
இவ்வளோ வரும் சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு 35 to 40 வரும் இந்த ரேஞ்சு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் 45 கொடுத்துருக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.